ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டியான வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் தேவகிஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இது வஞ்சரம் மீன் குழம்பு செஞ்சது இது வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி செஞ்சது இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடச்சிதுன்ட்டு எடிட் பண்ணி போடுறேன் இதுக்கு தேவையான என்னென்னா ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து தேவையானதை முதல்லையே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மிளகுத்தூள் வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி கொஞ்சம் நாலஞ்சு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை எல்லாம் அஞ்சு வச்சிருக்கோம் புளி ஊற வச்சது கரைச்சி வச்சுருக்கோம் மீன் எடுத்தாச்சு புளியை கரைச்சாச்சு இப்போ வந்து இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தக்காளியை வந்து நல்லா கையிலையே அரைச்சிக்கலாம் நல்லா பெனஞ்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துப்பேன் அதுலேயே எல்லாத்தையும் இந்த மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே அதில் கலந்துட்டு தேங்காவை மட்டும் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்றோம் ஸோ தக்காளியை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு வானொலியில் வந்து நல்ல நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போடுறோம் வெந்தயம் பொறிஞ்ச உடனே இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதை உரிச்சு வச்சதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அந்த பச்சை மிளகா கீர்னத்தையும் அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல அந்த குழம்புல கீர்னதை போட்டுவிட்டு இந்த வெங்காயம் வணக்கினதில் எடுத்து இந்த குழம்பை நம்ம நல்லா ஊற்றிடறோம் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மீன் கொ மீனை எடுத்து அதில் போடுறோம் ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாக ஆகிடும் அதனால் குழம்பு ஓரளவுக்கு கொதித்து வர ஸ்டேஜில் வந்து பதமாக இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மீனை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ சிக்ஸ் மினிட்ஸில் அது வந்து நல்லா மீன் சீக்கிரமாக வெந்துடும் அதனால அப்படியே எடுத்து உடஞ்சிடாமல் எடுத்து குழம்பு அப்படியே கிண்ட வேண்டியதான் தான் படாமல் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இந்த மீனை வந்து மீன் குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து வஞ்சரம் மீனை வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகு தூள்லாம் போட்டு நான் பரட்டி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் ஸோ இன்னொரு மாநிலையில் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு சுவையான நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் ஆனால் கண்ணளவு கையளவில் கரெக்டாக செஞ்சிருவேன் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற குழம்பு அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மற்ற வீடியோவுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ சுட சுட சாதத்தில் அந்த குழம்பை ஊற்றி நான் சாப்பிட்டதில்லை என் பொண்ணும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் என் பையனும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவான் ஸோ வஞ்சரம் மீனோட குழம்பு சமையல்